हेलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल नमनास व्लॉग इन्नीकी नम्म वीडियो वंदु पातिंगना और सेवन मंथ्स मुन्नाडी नांगा वंदु मसिनागुडी ऊटी ट्रिप पोनो अदा वंदु अंद पिक्चर्स अलां कलेक्ट पन्नी और व्लॉगा पोडलाम अप्डीन सोलिट्टु दा वंदु इन्नी दा प्लान इप्पो यारेल्लाम पोयिरुक्कोम अप्डीना सक्ति नान जीवन नांगा मूणु पेरुम प्लस हरिप्रिया रोशनी प्रिया रेंडु तिरुच्चियिल इरुंदु वंदिरुन्नांग बैंगलूर के 10 डेज़ सो अवंग अप्रों कूडवे वंदु एंगलोड़े अपार्टमेंट ले नेबर जीवनोड़े फ्रेंड फैमिली अवंगलो वंदु एंगलोड़े जॉइन आगिट्टांग सो नांगा वंदु मॉर्निंग वंदु ஒரு ஃப்ரைடே அதாவது தீபாவளிக்கு ப்ரீவியஸ் வீக் ஃப்ரைடே மார்னிங் 6:30 போல் நாங்கள் ஸ்டார்ட் ஆனோம் ஆன் த வே நாங்கள் வந்து மைசூர் வழியாக தான் நாங்கள் வந்து போனோம் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆன் த வேல வந்து அந்த பந்திபுரா அந்த வழியாக தான் நம்ம போவோம் அதில் வந்து ஃபாரஸ்ட் வழியாக தான் நம்ம போவோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வி கேம் டு த ஹோட்டல் ஸோ லெட்ஸ் கோ இன் டு த ஹோட்டல் கம் ஆன் வியூ கைஸ் இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் The cloud is covering the mountain and those mountains are there right that is Ooty ஆக்சுவலாக ஜீவன் தான் அப்போ யூடியூப் சேனல் வச்சுருந்தான் அவனோட சேனலுக்கு வந்து அவன் வ்ளாக் போடணும்னு சொல்லிட்டு எடுத்தான் எண்ட் ஆஃப் த ட்ரிப் வந்து அவன் அப்புறம் ப்ராப்பராக அவனால் எடுக்க முடியல இன்றைக்கி வந்து அதெல்லாம் எனக்கு இப்போது வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் நான் இன்றைக்கி வ்ளாகாக போடுறதுக்கு எனக்கு யூஸ் ஆச்சு ஃபஸ்ட்டு வந்து அவன் ஜீவன் பேசினது தான் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்த ரிசார்ட்டு அங்கே போயிட்டு எங்களோட லஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் விபூதி மலைன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பிளேஸ்க்கு போகலான்னு சொல்லி வந்திருந்தோம் உண்மையிலே அது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே க்ரௌடே சுத்தமாக யாருமே இல்லை நாங்கள் ரெண்டு ஃபேமிலி மட்டும்தான் அங்கே ரொம்ப அமைதியாக இருந்துச்சு கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு அந்த இடம் அந்த விபூதி மலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி முருகன் கோயில் இருந்துச்சு அதுதான் இந்த கோயில் சுற்றிலும் அப்படியே மலை வந்து சூப்பரான ஒரு சீனரி அங்கே எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம இருந்து என்ஜாய் பண்ணலாம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி பிளேசஸும் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விபூதி மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு முருகன் டெம்பிளுக்கு வந்திருக்கோம் ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படியே பாருங்கள் அந்த ரவுண்டில் அப்படியே இந்த மவுண்டனுடைய இது ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே வந்து இதுதான் வந்து கோயில் ஒரு சன்னதி தான் ஆனால் அருமையான கோயில் உண்மையிலேயே நல்ல காற்றோட்டம் இட்ஸ் ஃபுல் ஆஃப் நேச்சர் ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக அந்த சூப்பர் அது பேசினது வந்து அப்போது ஜீவனுடைய வீடியோக்காக நான் பேசியிருந்தேன் அப்புறம் இதெல்லாம் வந்து அங்கே நாங்கள் நிறையா எடுத்தோம் இந்த ரெயின்போ அம்ப்ரெல்லாம் வந்து எங்களுடைய ட்ரிப்போடைய சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டியே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அப்புறம் விபூதி மலை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் நாங்கள் எங்களோட ரிசார்ட்கே வந்துட்டோம் ரிசார்ட்டில் வந்து கேரம் போர்டு வச்சுருந்தாங்க ஸோ குட்டீஸுங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் கேரம் போர்டு விளையாண்டாங்க டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் அங்க பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் நாங்க நைட்டு தூங்க போயிட்டோம் இது வந்து நெக்ஸ்ட் டே சாட்டர்டே மசினாகுடியில் வந்து ரிசார்ட்டு நாங்கள் வெக்கேட் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்கே டெரஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அங்கே அந்த ரிசார்ட்டில் டெரஸில் போயிட்டு நிறையா பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் நாங்கள் வந்து மசினாகுடியிலேருந்து ஊட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு வந்து மசினாகுடி மட்டும்தான் பிளானு அப்புறம் சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோமே நம்ம ஊட்டியையும் ஒரு விசிட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டே எக்ஸ்ட்ராவாக பிளான் போட்டு அப்புறம் ஊட்டி போனோம் மசினாகுடி டு ஊட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 29 கிலோமீட்டர்ஸ் 36 ஹேர்பின் பென்ஸு போகும்போது அந்த வழியில் வந்து ஒரு சூப்பரான சீனரிஸ் இருந்தது இது வந்து ஒரு டீ ஷாப் போகிற வழியில் அங்கே வந்து நிறையா சீனரி சூப்பராக இருந்தது அங்கேயும் இருந்து ஃபோட்டோஸ் எடுத்தோம்
ஊட்டி ரீச் ஆயிட்டோம் இதுதான் வந்து ஊட்டியில நாங்க எடுத்த ஒரு ஹோம் ஸ்டே அப்புறமா அங்க ஊட்டியில வந்து நாங்க எடுத்திருந்த வீட்ல வந்து லக்கேஜஸ்லாம் வெச்சிட்டு லஞ்ச முடிச்சிட்டு பொட்டானிக்கல் கார்டன் போலாம்னு சொல்லிட்டு போனும் பாருங்க இந்த பிக்சர்ஸ் எல்லாமே வந்து பொட்டானிக்கல் கார்டன்ல எடுத்ததுதான் அங்க இருக்கிற फ्लावर्स எல்லாம் ஒவ்வொண்ணுமே பார்க்க அவ்ளோ கலர்ஃபுல்லா பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு நல்ல ஒரு பெரிய லான் அங்க நல்லா விளையாடலாம் एक्चुअली நாங்க போன சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா பெருசா எந்த क्राउडுமே இல்ல நாங்க ஃப்ரீயா போயிட்டு வந்தோம் அப்புறம் பொட்டானிக்கல் கார்டன் பார்த்துட்டு அப்புறமா அங்க ஒரு ஏ டு பி லைங்களோட டின்னர் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து தூங்கிட்டோம் இது வந்து நாங்க எடுத்திருந்த ரிசார்ட் அங்க வந்து மார்னிங் பிரேக்பாஸ்ட்காக அதாவது ரிசார்ட் தான் ஆனா எங்களுக்கு அவங்க கொடுத்திருந்தது ஒரு ஹோம் ஸ்டே கொஞ்சம் தூரம் போய் தான் வந்து அங்க நம்ம ரிசார்ட்ல வந்து நம்மளோட பிரேக்பாஸ்ட் சாப்பிடணும் அங்க பிரேக்பாஸ்ட் முடிச்சிட்டு ஹார்ஸ் ரைடிங் எல்லாம் குழந்தைங்க பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறமா வந்து அங்க நிறைய போட்டோஸ் எல்லாம் நாங்க எடுத்தோம் அங்க ரிசார்ட் பக்கத்துலயும் வந்து வியூ எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அங்க பக்கத்துல இருக்கிற வீடெல்லாம் ரொம்ப பார்க்கிறதுக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே நாங்கள் ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டோம் அதாவது நாங்கள் ஹோம் ஸ்டே நாங்கள் வந்து பொட்டானிக்கல் கார்டன் போயிட்டு டின்னர் முடிச்சுட்டு வந்துட்டால் ஒரு 7:30 முன்னாடியே வந்துட்டால் கேம்ப் ஃபயர் போட்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் வந்து லேட்டாக வந்ததுனால அதை மிஸ் பண்ணிட்டோம் அது நாங்கள் கேம்ப் ஃபயர்லலாம் பண்ணி விளையாண்டுருந்தோம்னா இன்னும் ஜாலியாக இருந்திருக்கும் இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பசங்க அங்கேயே ட்ராம்போலின் இருந்துச்சு அதில் வந்து கொஞ்ச நேரம் விளையாண்டாங்க குட்டீஸுங்கெல்லாம் அப்புறமா நாங்கள் இது முடிச்சுட்டு ஹோம் ஸ்டேவை வெக்கேட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஏரியாவில் கொஞ்சம் நிறையா சீனரிஸ் எல்லாம் இருந்துச்சு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம் சூப்பராக இருந்துச்சு அங்கே சரௌண்டிங்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இருந்த ஹோம் ஸ்டேலேயே பேக் சைடு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த ரெட் கலர் ஃப்ளவர்ஸ் ரொம்ப அழகாக செட் பண்ணியிருந்தாங்க சரி பபிள்ஸ் எல்லாம் விட்டு அதை பிடிக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு பசங்க அதெல்லாம் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க குட்டீஸுங்க மட்டும் விளையாடல நானும் சேர்ந்து தான் அவங்களோட விளையாண்டுட்டு இருந்தேன் அந்த பிக்சர்ஸ் தான் இதெல்லாமே அப்புறம் அங்கே நல்லா சூப்பராக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்கே பக்கத்து வீடெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்கெல்லாம் எடுத்துட்டு ரோட்லலாம் உட்காந்து எடுத்துட்டு அப்புறமா நாங்கள் வந்து ஊட்டியிலேருந்து குன்னூர் போகலாம் குன்னூரில் வந்து சிம்ஸ் பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதுவும் ஆன் த வே வந்து நல்லா சீனரிஸ் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போனோம் அங்கே இருக்கிற அந்த ஹில்ஸ் சீனரிஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு நிறைய ஆன் த வேல வந்து நிறையா டீ எஸ்டேட்ஸ் எல்லாம் இருந்துச்சு பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்புறம் சிம்ஸ் பார்க்கு வந்து நாங்கள் ரீச் பண்ணிட்டோம் இந்த பிக்சர்ஸ் எல்லாம் வந்து சிம்ஸ் பார்க்கு குன்னூர் அங்கே எடுத்த பிக்சர்ஸ் தான் இதெல்லாமே அப்புறம் நாங்களும் வந்து அங்கே பபிள்ஸ்லாம் பிடிக்கிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அந்த வீடியோவும் நான் இதில் வந்து அட்டாச் பண்ணுறேன் நீங்களும் பாருங்கள் இதை பார்த்தா எனக்கு பபிள் பிடிக்கிற மாதிரியே தோணும் கோயில் வாசல தேங்காய் உடச்ச இந்த மாதிரி அப்புறம் நிறைய ஃபோட்டோஸ் அழிக்காமல் எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்புறம் அந்த பார்க்லேயே கொஞ்சம் மேலே ஏறி போனால் ஓவரால் வியூ வந்து ஒரு இடத்துல தெரியும் அதனுடைய வீடியோ தான் இது அந்த சிம்ஸ் பார்க் வந்து கொஞ்சம் அப்படியே மேலேருந்து பார்க்கும்போது ஒரு ஓவரால் வியூ இதுதான் அது அப்புறமா நாங்கள் வந்து மசினகுடியில் வந்து எந்த ரிசார்ட் புக் பண்ணியிருந்தோம் அப்புறம் ஊட்டியில் வந்து எந்த ரிசார்ட் இதுக்கு தனியாக வந்து அந்த ரிசார்ட் டூர் ரூம் டூர் வந்து நான் கண்டிப்பாக நான் போடுறேன் அது தனி வீடியோவாகவே நான் வந்து போடுறேன்
அப்புறமா சிம்ஸ் பார்க் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு அப்புறம் அங்க இருந்து சும்மா ஒரு டீ ஷாப்ல போய் டீ குடிச்சிட்டு இருந்தோம் அங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் கரெக்ட்டா அங்க தான் ஒரு போர்டு போட்டிருந்தாங்க அங்க வந்து உள்ள ஒரு டீ எஸ்டேட் இருக்கு அப்படினு சொல்லிட்டு சோ அங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தான் அந்த டீ எஸ்டேட்ல போயிடு அங்கேயும் போய் நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்தோம் அங்க வந்து அந்த டீ எஸ்டேட் பக்கத்துல ஒரு ஹோம்மேட் சாக்லேட் ஷாப் இருந்தது அங்க வந்து அந்த காஸ்டியூம் வச்சிருந்தாங்க டீ பிளான்டேஷன் ஃபீல்ட்ல வர்க் பண்றவங்க போற அந்த காஸ்டியூம் வச்சிருந்தாங்க அதை வாங்கிட்டு அது ஒருத்தவங்களுக்கு 20 ரூபீஸ் அந்த மாதிரி அது போட்டுட்டு சும்மா போட்டோஸ் எடுத்துட்டு இருந்தோம் அந்த டீ பிளான்டேஷன் ஃபீல்டும் வந்து அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு பார்க்கிறதுக்கு ரொம்ப கிரீனிஷா சூப்பரா இருந்தது அவ்வளோதான் இந்த பிளேஸோட எங்களோட ட்ரிப் முடிஞ்சிருச்சு இது வந்து பேக் டு பெங்களூர் ஆன் த வேல வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கும்போது பயங்கர மிஸ்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ தெரியல என்ன முன்னாடி என்ன இருக்குன்னே தெரியல அந்தளவுக்கு ஃபுல் மிஸ்டு நாங்கள் அங்கே இருந்தபோதை விட நாங்கள் ஊட்டியிலேருந்து கீழே இறங்கும்போது தான் பயங்கர மிஸ்டு பார்த்தோம் இப்போ வந்து ஓவராலாக எந்தெந்த பிளேஸில் எந்தெந்த பிளேஸ் போகணுங்கிற பிக்சர்ஸ் தான் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து ஆக்சுவலாக எனக்கு இந்த ட்ரிப் போகும்போது நான் எனக்கு வந்து யூடியூப் சேனல் கிடையாது ஒரு ப்ராப்பரான விலாக் எடுக்கிற பிளானும் இல்லை அதனால் வந்து இந்த விலாக் வந்து ஒரு ப்ராப்பராக இல்லை ஸோ ரியலி சாரி ஃப்ரம் நெக்ஸ்ட் ட்ரிப் வந்து ப்ராப்பரான விலாக் நான் கண்டிப்பாக நான் எடுத்து போடுறேன் தேங்க்யூ ஸோ மச்